கடவுள் டிவி நேரடுக்கு அஸ்ரோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எந்தெந்த பலன்கள் வருது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து கோல்சாரம் எப்படி இருக்குது இன்றைய காலநிலையில் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றது முதல்ல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குருவும் ராகு கடகத்துல சுக்கர பகவான் வக்கரத்திலே திம்மத்தில வந்து சூரியனும் புதனும் கன்னியில் செவ்வாய் துலாத்துல வந்து கேத்துவும் மகரத்துல வந்து வக்கரம் பெற்ற சனி பகவானும் இருக்க இந்த வாரம் பார்த்தால் நாலாம் தேதி அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல சந்திர பகவான் மேஷ ராசியில ஆரம்பிச்சு பூச நட்சத்திரம் போறார் அதாவது பத்தாம் தேதி சாயந்திரம் பார்த்தேள்னா புஷ்ய நட்சத்திரம் கடக ராசியில் போய் முடிகிறார் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நல்ல ஏற்றமா முக்கியமான வாரமாக இருக்குது அதாவது நான் அஞ்சாம் தேதி அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னிக்கே சஷ்டி திதி வருது சஷ்டியில் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாள் ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் ஆறாம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா ஜென்மாஷ்டமி அப்படின்னு போட்டிருக்கோம் அதாவது கிருஷ்ணர் பிறந்ததை கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அஷ்டமி தேதி பொதுவாகவே வந்து பிறந்ததை வந்து நட்சத்திரத்தை வைத்தும் ஒருத்தர் வந்து இறந்து போனதை வந்து அஷ்டமி திதியை வைத்தும் சொல்வார்கள் இதிலேயும் வந்து அஷ்டமி நவமின்ற திதி வந்து பெருமாள் போய் எங்களை வந்து எல்லாத்துலேயுமே ஒதுக்கி வைக்கிறாளே அப்படின்னு சொன்ன உடனே பெருமாளை வந்து நானே அந்த திதியில் பிறக்கிறேன்னு சொல்லி அந்த திதிக்கு ஏற்றம் அதாவது அஷ்டமி திதிக்கும் நவமி திதிக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுத்தது கோகுல அஷ்டமியும் நவமியும் அதனால் அஷ்டமி திதியை ரொம்ப பெரிய விசேஷமாக கொண்டாடக்கூடியது இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அதுவும் வந்து கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா பௌர்ணமியிலேருந்து எட்டாவது நாள் அதனால் வந்து தேய்பிரை அஷ்டமி இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ரோகிணி நட்சத்திரம் சில பேர் வந்து ரோகிணி நட்சத்திரத்தை வைத்து கொண்டாடுவார்கள் சில ரோகிணி நட்சத்திரத்தை வச்சு கொண்டாடக்கூடிய காலகட்டம் அது வந்து அதாவது வைணவர்கள்லேயே ஒரு சில பேர் வந்து ரோகிணி நட்சத்திரத்தை வச்சு ஸ்ரீசன்னதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் பட்டின அந்த மடத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து அவ எல்லாருமே அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்த எங்களை போன்றவாள்லாம் வந்து ஸ்ரீ சன்னதியில் இருக்கிறவாள்லாம் வந்து நட்சத்திரத்தை வைத்து கொண்டாடக்கூடியவர்கள் அதனால எங்களுக்கு ஏழாம் தேதி எண்ணிக்கை வரும் ஆறாம் தேதி எண்ணிக்கை வந்து முனித்திரையும் சொல்லக்கூடிய அஷ்டமியை வைத்து கொண்டாடக்கூடியவர்கள் அவர்கள் வந்து கார்த்தாலேருந்து ராத்திரி வரலும் விரதம் இருந்து கிருஷ்ணனுக்கு செய்ய வேண்டிய அந்த இனிப்பு பழைய பலகாரங்கள் அதாவது ஸ்வீட்டு அது எல்லாத்தையும் பண்ணிட்டு ராத்திரி வந்து பெருமாளுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பலகாரம் மட்டும்தான் சாப்பிடுவோம் அதுவும் அன்றைக்கி பண்ண ஸ்வீட் எல்லாம் மட்டும்தான் சாப்பிடுவோம் இது வந்து இந்த அஷ்டமியை வந்து ஏகாதசிக்கு ஒப்பிட்டு இருபத்தி நாலு ஏகாதசிக்கு இருந்த பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்றதும் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த நட்சத்திரத்தை வச்சு பண்ணும்பொழுது இந்த ஸ்ரீசன்னதியில் இருக்கவா அன்றைக்கி இன்றைக்கி எல்லா வந்து அதாவது கல்யாண தழுகை பண்ணி குழந்தை பிறந்தது விமர்சனமாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடியதாக இருக்கும் அதாவது இந்த மடத்தில் பார்த்த அந்த இந்த ஸ்ரீசன்னதியில் போய் பார்த்த அழகிய சிங்கர் ஃபாலோவர்ஸ் போய் பார்த்த இல்லையானால் அங்கே வந்து மடத்தில் பெரிய இதுவும் நடக்கும் இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட்டு அந்த மாதிரியான பெரிய விசேஷமான இதுவெல்லாம் நடக்கும் கிருஷ்ணர் பிறந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியார் அதாவது கிருஷ்ணரை வச்சு பகவத்கீதை இதெல்லாம் வந்து பெரிய மாற்றத்தை வந்து இந்த மனித குலத்துக்கு கொடுத்துருக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா வந்து இந்துக்களின் ஒரு பெரிய முக்கியமான விழாவாக கருதப்படுகிறது புனிதமான விழாவாக கருதப்படுகிறது ஏன்னா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பெரிய இது பகவத்கீதை கிடைத்த ஏற்றத்தை கொடுத்த விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது ஏன்னா கிருஷ்ணர் பிறந்தது இந்த அன்னிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாள் கோகுல அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாள் பெரிய ஃபங்க்ஷனாகவே ஆல் ஓவர் இந்தியா வந்து கொண்டாடப்படக்கூடிய பெரிய ஏற்றமான நாளாக இது பண்ணுறா அதுவும் இந்த நாவல் பழம் பழம் பெரம்பு பழம் இதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக கிடைச்சி வாங்கக்கூடியது அதை தவிர பாலில் பண்ணக்கூடிய வெண்ணெய் தயிர் ஏன்னா இளையர் குலத்தில் போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தினால பால் தயிர் வெண்ணெயில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் நவநீதம் அதனால் இதெல்லாம் வந்து முக்கியமாக பண்ணணும் அதை தவிர வந்து சீடை முறுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடியது ரெகுலராக பண்ணக்கூடியது எண்ணெய் பட்சணம் பண்ணுறதெல்லாம் பொதுவாகவே இந்த கோகுலாஷ்டமின்றது வந்து இந்தியாவில் ஆல் இண்டியா லெவல் ஃபங்க்ஷன் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் ஏற்றமான நாள் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் பத்தாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்வ ஏகாதசி இந்த வாரம் இருக்குது இது வந்து முக்கியமான நாட்களாக இருக்குது பொதுவாக இதை தவிர பார்த்தாலேயா இந்த வாரம் யார் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தான்னா கன்னியாராசி ராசி விருச்சிக ராசி மற்றும் தனுசு ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம் அவர்கள் வந்து இந்த சந்திராஷ்டிரம காலங்கள் என்னென்னு சொல்கிறோம் அந்த காலகட்டத்தில் வந்து புதிதாக எந்த முயற்சியும் வேண்டாம் வெளி ஒரு பலிமான பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் சந்திரனுக்குண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அதாவது அ அகத்திக்கீரை வாங்கி கொண்டு போய் மாட்டுத் தொழுவத்தில் பசுமாட்டு தொழுவத்தில் கொடுத்துட்டு அதாவது கோசாலையில் கொடுத்துட்டு வர்றது சந்திராஷ்டிரமத்தின் தாக்கத்தை குறைக்கும் சரி இன்னைக்கு இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக வந்து என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களோட வந்து பிடிஎஃப் போடுற உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்தை வாங்கிட்டு பிடிஎஃப் போடுறேன் அதை போட்டுவிட்டு உங்களுடைய டைம் கரெக்ஷன்லாம் பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மெலாம் பார்த்துட்டு உங்களுக்கு இன்றைய கால கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு என்ன எளிய பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான பலன்களை ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து பகவானோட சம்பந்தம் இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும் கவலைப்பட இல்லை ஆறாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் அதை தவிர கவர்மெண்ட் மூலியமாக சில கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் வக்கரம் பெற்ற சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இடத்திலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகிறது உங்களுடைய இந்த வாரமான நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ரெண்டாம் இருந்து நான் அஞ்சாம் இடம் வரம் போகிறார் ரெண்டாம் இடத்துல வந்து அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராத்திரி ஒரு ஒம்பதரை மணி வரலாமல் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஏன்னா அஞ்சாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மீனராசிக்காரர்கள் அதுவும் வந்து தங்க வியாபாரம் பண்ணுறவங்க தங்க பொற்கொள்ளர்களாக இருக்கிறவங்க தங்கத்திற்கு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது தங்கத்தின் மதிப்பு கொஞ்சம் அதிகமாக உயரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தான்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் குரு சந்திர யோகம் அமையக்கூடியது குரு சந்திரம் க க சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் அமையப்படுறதுனால பணவரவு அவர் இருக்கும் சீராகவும் இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா மூணாம் இடத்துல சந்திர பகவான் அஞ்சாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்போதரை மணியிலிருந்து எட்டாம் தேதி கார்த்தால் ஒரு நாலு நாலரை மணி வரலும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் ஏன்னா மூன்றாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியின் மூலியமாக எல்லா விதமான விஷயத்தையும் எட்டி பிடிப்பீர்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் மூன்றாம் இடமும் நல்ல வலுப்பெற்று போய் சந்திர அங்கே வந்து உச்சம் பெற்று போய் இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் மூணாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால கண்டிப்பாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அவரே தன காரகன் அப்படின்றதுனாலையும் உங்களுக்கு அவரே உங்களை பார்க்குறதுனாலும் பண வரவு எதை எடுத்தீர்கள்னாலும் அது எதை பார்த்தீர்கள்னாலும் அதில் வந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த நாலாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிற எட்டாம் தேதி பார்த்தால் ஒரு நாலு மணியிலிருந்து பத்தாம் தேதி மதியம் ஒரு ரெண்டாம் தே ரெண்டரை மணி வரலாம் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களை பொறுத்தவரைலாம் வந்து புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஏன்னா சமசப்தமத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருந்து வேறு பார்க்குறார் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை இருக்குது அது அந்த அளவுக்கு ஏற்றதில்லை உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் சந்திர பகவான் போகிறார் பத்தாம் தேதி மதியம் ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே போகிறார் சுக்கரனோட சம்பந்தமாக இருக்கிற நல்ல ஒரு ஏற்றமான காலம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய அபிவிருத்தி கிடைக்கும் தொழில் பதவியில் எல்லாத்துலேயுமே ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலை மாறுதல்கள் கிடைக்கக்கூடும் வேலையில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு அரசியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஏற்றம் ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு அதை தவிர வந்து இந்த இந்த ஆப்பில் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையா இந்த லேர்னிங் த்ரூ ஆப் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றம் இருக்கும் ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இன்சார்ஜ் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோதன் ராமசுவாமி கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இதை தவிர வந்து ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ கண்டிப்பாக ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு நெய்ய விஷேகம் ஒன்று பண்ணிட்டு வாங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தை இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்க போறது கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்